மலைக்கோவிலில் முதல் கோவில் பழனி, தரைக்கோவிலில் முதல் கோவில் குமரகோட்டம் என்னும் சொல் வழக்கு சிறப்பின் உச்சமளிக்கிறது. பிரம்மசாஸ்தாவாக மூலவர் இருந்ததாகவும் வழக்கில் பாலசுப்பிரமணிய முருகன் நின்றானார். கோவில் நுழைந்தவுடன் கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் கம்பீரமாய் வரவேற்கும். கொடிமரம், மயில், பலிபீடம் உள்ளது. கடந்து செல்லும் பொழுது வலது பக்கம் பிரம்மாண்டத்தின் உச்சமாக சக்திகணபதியும் இடது பக்கம் பாம்பன் சுவாமிகளும் முருகனும் இருப்பர். உள்ளே சென்றவுடன் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் வரும் வேளையில் சந்தான கணபதி, துவார விநாயகர், சண்முகர், மச்சசாஸ்தா, பைரவர், பள்ளியரே, உருகுமுள்ளம் பெருமாள், சோமாஸ்கந்தர், முத்துக்குமார சுவாமி, நவவீரர்கள், கஜவல்லி, வள்ளி, குரு பகவான், நவவீரர்கள், நவகிரகம், தேவயானை, அருணகிரிநாதர், வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், கச்சியப்பர், கல்யாண சுந்தரர் இருப்பர். மூலவரை காணும் வேளையில் மூலவருக்கு எதிரில் இருக்கும் தனிமண்டபம் கொண்ட சேனாபதீஸ்வரரே இங்கு மிக முக்கிய ஆட்சி. உற்சவர் சிலை இருக்கும் இடத்தில் சற்று உற்று நோக்கினால் கையில் கமண்டலமும் ருத்ராட்சமும் காணலாம். நாகம் குடைபிடிக்கும் சிறப்பு மிகவும் சிறப்பு. இது கோவிலின் அமைப்பு. இதற்கெல்லாம் வரலாறு என்ன? அடுத்த காணொளியில் காண்போம்.